போட்டிருக்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம்லாம் ஒரு சில வேண்டியது சொல்ல வேண்டியது இருக்குது. இது வந்து இன்னொரு எஸ்கேப் இருக்குது, அது போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹாரர் கேம் போடணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஹாரர் கேம் போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள், போட வேண்டியது என் கடமை. ஓகே, இப்போ வளவலான்னு பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளாடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக பண்ணி ஆளை போட்டுருங்க. எத்தனை வாட்டி சொல்லலாம்னு கேட்பேங்க. ஓகே, இப்போ கேம் கிளவுல அடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஈஸியாக இருக்குது வந்து இது வந்து அப்படி இப்படின்னு இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து ஹையில் இருக்குது. ஏன் ஹையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டில் இருந்தால் நான் லோவில் தாங்க வைப்பேன். அப்புறம் கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதெல்லாம் கிழிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ ஸ்கூலில் டாக்ஸி புக் பண்ணி எங்கேயோ போய்ட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு தான் போவாங்க தெரியும் எனக்கு. இல்லாட்டி நன் எங்கே இருந்தாங்க அது பேர் சர்ச். சர்ச்சுக்கு போவாங்க. டே காசு இருந்துட்டு போடா, அன்றைக்கு மாதிரி ஏமாத்திரடாடா அந்த மாதிரி டிரைவர் சொல்கிறான். காசில் தர முடியாதா அந்த மாதிரி இவன் சொல்கிறான். இங்கே ஈவில் நின்று பாப்பா தம்பி வா, அவன் அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. எப்போ யாரு சாமி, ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படியாங்க அடிக்கிறது, ஒரு சைல்டை எப்படி அடிப்பாங்க? இதுக்காகவே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஸ்கூலில் அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி, அடி வாங்கி மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத கமெண்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கமெண்ட் வரணும். என்னால் தேவையில்லாததெல்லாம் சொல்லுவேங்க, அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. ஓகே, கான்செப்ட் தெரியாததுனால ஓடி போய் அதை எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதான். ஓகே, மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போட்டு விடணும். கரண்ட்லாம் இருக்கிறதுனடா செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டோரை திறக்கணும். அங்கே நிறைய டோர் மூடி மூடி இருக்கும், அந்த டோர்லாம் வந்து திறக்கணும். இதில் தான் இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது. மூணாவதுல இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவதுல இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடப்பக்கிட்ட இருக்கும். தொடப்பக்கிட்ட இருக்குங்க. இந்த தொடப்பக்கிட்ட மட்டும்தாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு நீயே ஒரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே, தாய்க்கிழவின்னு வைப்போங்க. ஏன்னா நன்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வேலை செய்வாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் படத்துலலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து தாய்க்கிழவிங்கிறது அவரோட பேராக இருக்கட்டும். ஓகே, திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா அங்கேருந்து தாய்க்கிழ வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கூணு முதுக வச்சு நடந்து வந்துட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஓட்டை இருந்ததுனால வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். அதை வந்து திறந்து விட்டுட்டு இவ்வளோ வந்து அடிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. இதை எடுத்து நம்ம வந்து இந்த யாகு குண்டத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து நம்ம அதில் வந்து போட முடியும். போடோன்னா ஹை இப்படியாட வருதுன்னு பயன்படுத்துறது. இதுக்குதான் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடி வாங்காமல் முடிச்சிடலான்னு சொன்னேன், ஆனால் அடி வாங்க வேண்டிய நிலைமை. இது அடி வாங்கிறது இல்லைங்க, இது வந்து பதுங்கிறது. பதுங்கினா தான் பாயறது வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் சொன்னாங்க. அதை எப்படி காப்பி பண்ணி போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த மாப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஒரு இந்த ரூம் திறந்தா இந்த ரூம்குள்ளாடி ஒரு இது உண்டு. இதுக்குள்ளாடி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேர் மலை ஏறணும். இதை வந்து நம்ம குத்தணுன்னா உள்ளேருந்து ஒரு ஸ்நாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்குங்க. இதில் தான் அந்த பேட்லாக் கீ இருக்குது. இதை எப்படி எடுக்கலான்னு கேட்பீங்க. நாம் வந்து இதை எப்படி எடுக்க போகிறோம்னா நன்னை வந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு மேலே போய் கீழே போட போகிறோம். அது எப்படி போட போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இப்படி மேலே ஓடி போய் அங்கே வந்து ஒரு டோர் பார்த்தோம். அந்த டோர் உள்ளாடி போய் அந்த பிளே கிரவுண்டு மேலே போய் அங்கேருந்து கீழே போட்டு அங்கேருந்து கீழே போய் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாவியை எடுத்து அங்கே போட்டு நம்ம வந்து வெளியே போக போகிறோம். இப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது. இப்போ வந்து நம்ம செயல்லையே காண்சிடலாம். எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்க்கிளையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அடிக்க வந்துட்டோம்.
ஒரு ஆட்டத்தை போட்டு ஆட்டோ மீன்ஸ் டான்ஸை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாவியை போட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோதான் அந்த வீடியோ நீங்கள் நினப்பீங்க, அதுதான் கிடையாது. நம்மளோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து தப்பிச்சு மறுபடி வந்து வந்து பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அது வந்து வீடியோ ஓட்டதுக்காண்டி சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னு சொல்லி, சீக்கிரமாக முடிஞ்சிடக்கூடாது, எப்படி இருந்தாலும் சீக்கிரம் தான் முடியும், சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு அதை சொன்னதே சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, இப்போ வந்து டைவெர்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்கணும், கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணி ஆளை போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.